அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் சுபஹானல்லாஹ் உலகமே எல்லாரும் பார்க்கும். நீங்க தடமாறின மாதிரி இருக்கும். ரஹ்மானுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். அதனால சொல்றேன், மன அமைதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. மறுமை சிந்தனைக்காக வேண்டி தியாகங்கள் செய்யுங்கள். எல்லா வகையான தியாகங்களில் ஈடுபடுங்க. உங்க சொத்தே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கண்ணியமாக மௌத்தாகுவான். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், நீங்கள் நினைக்கிற சொத்து செல்வங்களில் எல்லாம் இந்த அமைதி இல்லை, இந்த மன நிம்மதி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆறுதல் இல்லை. உங்க புள்ள குட்டி, உங்க வீடு வாசல், எனக்கு என்று சொந்தமாக வீடு இருக்கிறது, புள்ள இருக்குது, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. இந்த மறுமை சிந்தனை கடைசி நிமிஷத்தில் எங்க ஊர்ல மாப்பிள்ளையில கட்டியாவத்தேன்ற ஒரு இடத்துல ஒரு முதியோர் இல்ல நடத்துறாங்க. ஒரு உமா பாவம் கையெல்லாம் நிரம்பெல்லாம் இழுப்பட்டு போய் பேசினால் விளங்கும், மகன் ஆஸ்திரேலியாவில், பொண்டாட்டி ஆஸ்திரேலியாவில், பெரிய சல்லிக்காரர்கள் முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டு போயிட்டாங்க. சகோதரர்களே, அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிற நேரம், கோடீஸ்வரனாக வளர்க்கிற நேரம் என்ன நினைச்சிருப்பா? ஆஹா, எப்படி கோடீஸ்வரன் என்ன பக்கத்திலேயே வச்சு என் கடைசி காலத்தில் பாப்பான்னு நினைச்சிருப்பான். ஆனால் அதுதான் நிலவரம். சக்வித்தி ரணசிங்க இலங்கையில கடைசி 105 கோடி களவாண்டி இந்த நாட்டை விட்டு போய் மறுபடி ஜிமா ரிமாண்ட் பண்ணப்பட்டவன். அந்த டைம்ல சிறைசெயல நியூஸ்ல சொன்னார்கள், சக்வித்தியுடைய உமாவுடைய வீடு ஒரு குடிசை, அங்கே போய் கேட்கிறாங்க. அவ சொல்றான், சக்வித்தியுடைய அரண்மனைக்கு போனா நான் உமான்னு சொல்ல மாட்டேன், செக்யூரிட்டி முன்னாடி நிப்பான், இப்படி ஒருத்தர் வந்திருக்க உமான்னு சொல்ல இயலாது, ஏண்டா நான் உமான்னு சொல்ல கூடாது என்று அவன் சொல்லியிருக்கிறான். உங்க பிள்ளைகள்ட்டால் உங்களை ஆறுதலா நல்ல வளங்கள் இன்ஷா அல்லாஹ் 101 புள்ள உங்களுக்கு ஆறுதலாக அமையலாம். சகோதரர்களே, நல்ல பக்குவமாக வழங்கில். ஒரு தாய் வந்து என் கையை காட்டினான், சார் கையை பாருங்கண்ணா, இவங்க எங்க புள்ளைக்கு வாப்பா இல்ல, நான் என் புள்ளைய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக்குவதற்கு படிக்க வச்சேன், வீடு வீடா போய் உடுப்பு துவைச்சுதான் நான் என் புள்ளைய படிக்க வச்சேன், இன்றைக்கு யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன முன்னாடி வர வேண்டாமா, நான் வேலைக்காரி மாதிரி சித்தரிக்கிறான், என்னால தாங்க முடியவில்லையே, வாப்பா இல்லையே. நீங்கள் நம்பிய செல்வங்கள் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கடைசி நிமிடத்தில் ஆறுதல் அளிப்பார்களா? மரண படுக்கையில் நீங்கள் இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆறுதலை அல்லாஹ் கொடுக்கிறான். திங்கக்கிழமை நாள் எத்தனையோ திங்கள்களை கண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அதே மாதிரி ஒரு சோகமான திங்கக்கிழமை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு அவங்க வீட்டுக்கும் ஒரு திரைச்சேலை, கொஞ்ச நாள பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் போகல, திரைச்சேலை அகற்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள், எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அல்லாஹ் கடைசியாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மன அமைதி, மன ஆறுதல். 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி கக்கத்திலேயே போத்தலை அடித்து வைத்திருப்பார்கள், வலா தக்ரபு ஸலாத்து வாந்தும் சுக்காரா, போதையோட வந்து தொழுகைக்கு கலந்து கொள்ளாதீங்கப்பா, அந்த அளவுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. குடிச்சு போட்டு தொழுகைக்கு வருவார்கள், விபச்சாரம் எல்லா இடத்திலையும், பிஞ்சு மதலைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட வரலாறுகள், அப்படியெல்லாம் இருக்கிற நேரம்தான் ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு காலத்தில் படாத பாடுபட்டார்கள். தாயிஃபிலே விரட்டி விரட்டி அடித்தார்கள், எல்லா இடத்தால ரத்தம் ஓடுகிறது, சின்ன பிள்ளைகள் கையிலே கல்லை கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ் ஓடி போய் ஒரு தோட்டத்திலே விழுந்தார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீன் சபிக்கவில்லை, அந்த மக்களை அழிக்க சொல்லவில்லை, அவ்வளவு பயங்கரமான வேதனை. ஒரு நாள் காபாவில் தொழுகிறார்கள், ஒட்டக குடலை கொண்டு வந்து களத்தில் போட்டு விட்டார்கள், சுஜூதில் இருந்து எழும்ப முடியாது, பாத்திமா நாய் கத்துறார்கள், ஏனப்பா எங்க வாப்பாக்கு இப்படி பண்றீங்க, அவர் என்ன பாவம் செய்தார், என்ன தப்பு பண்ணினார். இப்படி கடந்த 23 ஆண்டுகள் திங்கக்கிழமை நாள், இதுக்கு முன்னாடி எழும்புவதற்கு சக்தியோ தைரியமோ ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கவில்லை. ஆனால் அந்த திங்கக்கிழமை எழுந்தார்கள், எழுந்து கேட்டனுக்கு அருகாமையில் வந்து அப்படியே எட்டி பார்த்தார்கள். ஃபஜ்ர் நேரம் சகோதரர்களே, இரவிலே தூங்கினால் சுபஹ்களை விழிக்கணும் என்று தெரியாதவர்கள், அதிகாலையிலே விழிப்பதா, அப்படி தூங்கினவர்கள், குடித்து விட்டு தூங்கினவர்கள். ஆனால் இப்பொழுது அல்லாஹ் அக்பர் என்றால்
படுக்கையிலே அவர்களுக்கு கண்ணிலே தூக்கமில்லை. அந்த இருட்டிலே அவர்கள் தத்தஜாஃபா ஜுனூபி அவர்கள் அந்த தகஜத்திலே அந்த தட்டு தரமாறி பிடித்து எழும்பி ரஹ்மானோடு கொஞ்சிற நேரமாக்கி விட்டார்கள். நடு நிசி எல்லோரும் முருங்குவார்கள், அவர்கள் ரஹ்மானோடு கொஞ்சு குழாவுவார்கள். அல்லாஹ்வே சொல்கிறான், தத்தஜாஃபா அவர்கள் தடுமாறி இருட்டிலே தெரியாமல் பிடித்து தட்டு தரமாறி அவர்கள் எழுந்து நின்று ரஹ்மானோடு பேசுகிறார்கள். அவ்வளவு பேரும் மாறிவிட்டார்கள். வந்தால் எப்படி என்றால் மச்சுது நபவி அமைதியாக இருக்கிறது. இதே மாதிரி வெளிச்சம் போடப்பட்டு மின்விளக்குகள் அங்கே இல்லை, அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். குடித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள், விபச்சாரம் செய்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சத்தியத்தை விபச்சாரம் செய்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்படி நிறைய பாவங்கள் செய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வாய் திறந்து பேசுவதே பயந்து, ரகுமான் என்னை பிடிப்பானா, அல்லாஹ்வுக்கு பயந்து எல்லா இடத்திலேயும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பேசுவார்கள், சுபஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தார்கள், அல்லாஹ் உருவாக்கின காட்சியை காட்டுகிறான். 23 ஆண்டு கால பிரச்சாரத்தில் அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் உருவாக்கிய அந்த கூட்டத்தை அல்லாஹ் காட்டுகிறான். அமைதியான ஒரு கூட்டத்தை விட்டு போகிறார். இன்றைக்கு 23 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே ஒரு திங்கக்கிழமை இருந்தால் உலகத்திலே எந்த கோணத்திலேயும் இப்படி ஒரு கூட்டம் இந்த பூமியிலே வாழவே இல்லை. சகோதரர்களே, அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் 23 ஆண்டு காலமாக படாத பாடுபட்டார்களே, கடைசியான சிரிப்பு அல்லாஹ் வேணுமென்றே காட்டுகிறான். எழுந்து நின்றவர் பள்ளிக்குள் போக முடியவில்லை, நிற்பதுக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த அளவுக்கு தான் சீவன் இருக்கிறது. வந்து சாய்ந்தார்கள் ஆயிஷா நாயுடைய மடியிலே, தலை கணக்க ஆரம்பிக்கிறது, முழு உடலும் சுத்தம், கண்களால் பாவம் செய்யவில்லை, கண்ணு சுத்தம், ஹலால் காது, ஹலால் வாய், ஹலால் எல்லாம் ஹலாலாக இருக்கிற நேரம் அல்லாஹ் ஒரு தோழரை அனுப்புறான். அந்த நேரத்தில் அப்துர்ரஹ்மான் என்ற ஒரு தோழர், ஆயிஷா நாயுடைய பால் குடி உறவு, அவர் கையிலே ஒரு மிஸ்வாக் கூட வருகிறார். வந்தால் ஆயிஷா நாய் அதை நலைக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் போட்டார்கள், வாயில் சுத்தமாகி விட்டது. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னார்கள். ஆயிஷா நாய் காதை கொண்டு போய் வைத்தார், லா இலாஹா இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்கரா, மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல பெரும் திளலாக குளிமிருக்கிறவர்களே, பேசுற என்னுடைய மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது, கேட்கிற உங்களுடைய மரணத்துக்கும் சக்கராத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையை பாருங்கள், மறுமை சிந்தனை, இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தைகள் சகோதரர்களே, மனாமை நியமிக்கப்பட்டான ஒரு மூச்சு, ஒரு சிரிப்பு, மனம் கமழுகிறது. மலக்குல் மௌத் அந்த அற்புதமான அந்த உன்னதமான உயிரை இந்த உலகத்தை விட்டு அறுப்படுகிற நேரம், எடுத்து போகிற நேரம் சகோதரர்களே. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண சிந்தனையோடு நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு போனார்கள். அபூபக்கர் சித்திக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள், வந்து பார்த்தார்கள் ரசூலுல்லாஹ் கஃபனிடப்பட்டிருந்தார்கள், ஒரு புடவையால் சுத்தப்பட்டிருந்தார்கள். முகத்தை மோந்து விட்டு சொன்னார்கள், திபுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய கடைசி சந்தோக்கிலே என்னை கொண்டு போய் வைத்து அந்த கபரிலே இந்த மக்கள் தான் கொண்டு போய் வைக்க வேண்டும். சகோதரர்களே, உங்களையும் இந்த மக்கள் தான் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரணம் சிந்தனை இங்கே எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? உலகத்தை பத்தி எல்லா நாளும் சிந்திக்கிறோம், பேசுற நானும் அதிகம் உலகத்தை சிந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி மறுமையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, பின்னாடி ஒரு மறுமை இருக்கிறது. இந்த மறுமையிலே நான் நஷ்டவாளியா இல்லையாண்டு முஹாசபா செய்தவர்கள் எத்தனை பேர் இன்றைய நாளில் தொழுது முடிந்து விட்டு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர்? இப்படி 33 வாட்டி நீங்கள் சொன்னால் கடல் நுரை அளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்களித்தானே, இதை நீங்கள் நம்பவில்லையா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் வ சகீலத்தானி ஃபில் மீதான் வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, அந்த இரண்டு வார்த்தைகளும் ரஹ்மானுக்கு ஹபீபானது, ரொம்ப நெருக்கமானது. வ சகீலத்தானி ஃபில் மீதான், மீதானுக்கு பாரமானது. வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், இந்த நாக்குக்கு லேசானது. சுப்ஹானல்லாஹி அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த சகோதரர்களே, இந்த சபையில் இன்றைக்கு சுப்ஹானல்லாஹி அலீம் 100 தடவை யாரு சொன்னார்? 100 தடவை சொன்னால் கடல் நுரை அளவு பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக சொன்னானே. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அஃலலுல் யௌம் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள் நாட்களில் சிறந்தது. அந்த நாளில் என் மீது அதிகம் அதிகம் சலவாத் சொல்லுங்கள். யா ஐயுல் இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, மலக்குமார்களும் நபியும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அருள் புரிகிறார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஏ விசுவாசிகளே, உங்கள் நபியின் மீது நீங்கள் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கமானவர்களே, இன்றைக்கு ரசூலுல்லாஹ் மீது எத்தனை தடவை நீங்கள் சலவாத்து சொல்வீர்கள்? ஹைசு குந்தும், நீங்கள் எங்கே இருந்து சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சலவாத், இன்னார் இந்த இடத்திலிருந்து சலவாத் சொல்றார் என்று எத்தி வைக்கப்படுமே, அந்த கண்ணியமான மூமெண்டை இன்றைக்கு எத்தனை பேர் அடைந்தீர்கள்? அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இந்த சபையில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இரக்கமாக இன்றைக்கு உங்கள் நாவினால் சலவாத்து சொன்னீர்கள்? சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள், மறுமை சிந்தனை அது மிகவுமே முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் இந்த சிந்தனை எடுத்தால், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு தோழர் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நிஜமாகவையா சொல்றாய்? ஆமா. கடலில் அலை அடிப்பது போன்று உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், தயாரா என்று கேட்டார்கள். பரவாயில்லை யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உண்மையாக சொல்கிறேன், கொள்கைக்கு வந்தீர்கள் என்றால், சத்தியத்தை பேசினால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒண்டி எதையாவது உங்கள் பொருளாதாரம் இல்லாமல் போகும், பிள்ளைகள் மௌத்தா போவார்கள், சொத்துக்கள் காணாமல் போகும், இல்லாமல் போகும், ஊரை விட்டு விரட்டுவார்கள், கொலை அச்சுறுத்தல் வரும். அல்லாஹ் மீதானையாக நீங்கள் நிஜமான கொள்கைகள் இருந்தால் அப்படி வரும். கடைசியாக சொல்றேன், அப்படி எல்லாம் வந்து கடைசியில் அல்லாஹ் மீதானே, என்னுடைய உயிர் எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது, அவனுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம், அவன் கைவிட மாட்டான். கடைசியில் அவன் உங்களுக்கு கை தருவான், கடைசியில் அவன் உங்களுக்கு உதவுவான். நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போவீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செல்லமாக பேசுற பருவம், அவர் கேட்கிறார், எல்லா தியாகமும் பண்ணிவிட்டு செய்யவே இயலாத தியாகம், காலம் இருந்து கிடைச்ச புள்ள, அந்த புள்ளையே கொல்லலாமா? சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் இஸ்மாயிலை வெட்ட வேண்டும் என்றான். இவர் சொன்னார், மகனே இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அதுபோக்கு வந்தோர் மாதா தரா, என் அருமை மகனே, உன் மனாவில் கண்டேன், கனவில் கண்டேன், உன்னை வெட்டுவதாக கண்டேன், வந்தோர் மாதா தரா, என்ன மகன் நீ நினைக்கிறாய்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாப்பா வாப்பா, நீங்கள் இஃபால் மாதா தூமர், ஏவப்பட்டதை செய்யுங்கள் வாப்பா, சத்த ஜுதினி இன்ஷா அல்லாஹி மின சாபிரி. மறுமையில் என்னுடைய பட்டோலை வரும், பேர்கள் வரும், இப்ராஹிம் பொறுமையாளர், அப்துல்லா பொறுமையாளர், இஸ்மாயில் பொறுமை என்று பார்ப்பீர்கள் வாப்பா. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வெளியாக்குவதற்கான பாக்கியத்தை தர வேண்டும். சகோதரர்களே, என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டார்கள், யாருக்குமே தெரியாது, இருவரும் கட்டுப்பட்டார்கள், உலகத்தில் யாருக்கும் தெரியாது. கத்தியை தூக்குறார் இப்ராஹிம் நபி, என்ன சொன்னார்? வத்தல்லா ஊழில் ஜபீன், மகன் முகம் குப்புற படு, எனக்கு முன்னாடி முகத்தை பார்த்துட்டு வெட்ட இயலாது, மூஞ்ச பார்த்துட்டு எப்படி வெட்டுறது? வத்தல்லா ஊழில் ஜபீன், முகம் குப்புற அப்படியே போட்டார், கத்தியை தூக்கினார், வெட்டுவது கல்லாண்டு தயாரானார். பனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். இப்ராஹிம் வேண்டாம், ஒரு பிராணி, ஒரு பிராணி பலி பிராணி எடுத்து அறுத்துரு, நாம் உலக மக்களுக்கு நீ யார் என்று சொல்லுவதற்கு இதை செய்தோம். இஸ்மாயிலை விட அல்லாஹ் உனக்கு முக்கியம் என்று காட்ட செய்தோம், இஸ்மாயிலை விட அல்லாஹ் உனக்கு முக்கியம் என்று காட்ட செய்தோம். சகோதரர்களே, வலா தஹினு வலா தஹ்சனு வாந்தும்ல அலவுன இன் குந்தும் முஃமினீன். நிக்கவரட்டிய சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், இந்த இஜித்துமாவை ஏற்பாடு செய்கிற நேரத்தில் ஏராளமான பிரச்சனை, போலீஸ்
release permission கிடைக்கவில்லை கடைசிலே போய் ஜான்ஸ்டன்ட போய் சொல்லி தான் இதை எடுத்தோம் பெரிய பிரச்சனை நாங்கள் தளந்து போய்டோம் நொந்து போய்டோம் என்றார்கள் அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே வலா தஹினு வலா தஹசனு உடந்து போயிருங்க நொந்து போயிராதீங்க கவலைப்படாதீங்க வாந்துமுல்லாஹி லவுன இன் குந்தும் மூமினீன் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பு சகோதரர்களே பிரச்சனைகள் வராத நாட்கள் இருக்காது பிரச்சனை இல்லாத உலகம் இல்லை சகோதரர்களே ஆனால் ஒரு மூமினுடைய மனசுக்கு மறுமை நினைக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கும் அன்பு சகோதரர்களே மன அமைதியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக எங்களுடைய தப்புகள் தவறுகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் நேர்மை தவறுகிறதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேர்மையாக நியாயமாக ஒழுங்கான முறையில் வாழக்கூடிய வாழ்க்கையை தந்து கடைசியில் பயணம் மேற்கொள்கிற நேரத்திலே கபருக்கு ஒழுங்கான முறையிலே அந்த சந்தூக்கில் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு